ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து இயல் மூன்றில் இருக்க தமிழர் மருத்துவம்ங்கிற பாடப்பகுதியில் இருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 58 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றாடு பாருங்கள். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர்னு இருக்கா, தாவரங்களேன்னு இருக்குது பாருங்க, ஆப்ஷன் ஆல அதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீச்சியாகவே உள்ளதுன்னு இருக்கா, உணவின் ஆப்ஷன் ஈல உணவுன்னு இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று என்னென்னா ரத்த கொதிப்பு. ஸோ ஆப்ஷன் ஏனால் இருக்கா ரத்த கொதிப்புன்னு, அதை நோட் பண்ணிக்கோங்க. சமையல் அறையில் செலவிடும் நேரம் டேஷ் செலவிடும் நேரம் ஆகும்னு இருக்கா, நல்வாழ்வுக்காக இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் ஈல, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 2 மார்க்கு. மருத்துவம் எப்போது தொடங்கியதுன்னு இருக்கா, பேஜ் நம்பர் 53 எடுத்துக்கோங்க. பாருங்கள் பேஜ் நம்பர் 53 எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கிட்டேயே பார்த்தீங்கன்னா இந்த தொடக்க காலத்துன்னு சொல்லி இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இதிலிருந்து தாவரங்களை கொண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் எதுனா இந்த தாவரங்களிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே தொடங்கியதுன்னு இருக்கா, இது ரெண்டாவது பாயிண்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2வது 2 மார்க் பார்ப்போம். 2வது 2 மார்க் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நல்வாழ்வுக்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவைன்னு இருக்கா, பேஜ் நம்பர் 57 எடுத்துக்கோங்க. பாருங்கள் பேஜ் நம்பர் 57 எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கிட்டே இங்கே பாருங்கள், தினமும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே அவசியம் சொல்லி முடியுதா, இது வரைக்கும் 2வது 2 மார்க்கோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 3வது 2 மார்க் பார்ப்போம். 2 மார்க்கு. தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவைன்னு இருக்கா, பேஜ் நம்பர் 55 எடுத்துக்கோங்க. பாருங்கள் பேஜ் நம்பர் 55 எடுத்துட்டிங்கன்னா மேலே பாருங்கள், இலக்கியான்னு சொல்லியிருக்கா, அந்ததில் சில நாட்பட்டன்னு சொல்லிங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஒரு லைன், அதிலிருந்து பயன்படுத்துகிறார்கள்னு சொல்லிங்க முடியுதா, இது வரைக்கும் குருவினா 3 ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 மார்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 மார்க் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 5 மார்க் பாருங்கள், நோய்கள் பெருக காரணம் என்னன்னு இருக்கா, பேஜ் நம்பர் 56 எடுத்துக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 56 எடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு படத்துக்கிட்ட இங்கே பாருங்கள், மனிதன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த படத்துக்கு கீழே ஆகும்னு சொல்லி ஒரு லைன் முடியும், அது வரைக்கும் சிறுவினா 1 ஆன்சர். இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2வது 5 மார்க் பார்ப்போம். 2வது 5 மார்க் என்ன கேட்டிருக்காங்க, பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவைன்னு இருக்கா, பேஜ் நம்பர் 57 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 57 எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இலக்கியான்னு இருக்கா. ஸோ இதில் இந்த நோயின் வந்த பிறகு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே அண்டாதுன்னு சொல்லி முடியுது பாருங்கள், இது வரைக்கும் சிறுவினா 2 ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 5 மார்க்கும் பார்த்துட்டோம். லாஸ்ட்டு நெடுவினாருக்கு, தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுகின்னு இருக்கா, இதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்ப்போம்.